வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையின் புது வரவா சப்த கன்னிகள் விளக்கு பார்க்க போகிறோம் சப்த கன்னிகள் அப்படின்னாலே வந்து நமக்கு பழங்காலம் தொட்டு அதாவது காலம் காலமாக இருந்த வழிபாடு அப்படின்றது சப்த கன்னிமார் வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் சப்த கன்னிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சப்த கன்னிகளில் முதல்ல வந்து வர்றவங்க பிராமி அதாவது பிரம்மனோட அம்சமாக பிரம்மனோட சக்திகள் மொத்தமாக வாங்கிய ஒரு பெண் உருவ பெண் தெய்வமாக வந்து பார்க்கக்கூடியது பிராமி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மகேஸ்வரி மகேஸ்வரி அப்படிங்கிறது வந்து சிவபெருமானோட மொத்த சக்தி அவங்களோட வாகனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட தான் இவங்களுமே வச்சுருப்பாங்க அது மாதிரி அடுத்ததாக பார்த்தோன்னா வைஷ்ணவி வைஷ்ணவி வந்து பெருமாளோட அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி கௌமாரி கௌமாரி அப்படின்னா கௌமாரன்றது முருகன் முருகப்பெருமானோட மொத்த சக்தியின் உருவமாக இருக்கக்கூடியது கௌமாரி அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து அஞ்சாவதாக நம்மளுடைய வாராகி வராகப் பெருமாளோட சக்தியாகவே விளங்கக்கூடியது வாராகி அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்திராணி அப்படிங்கிறோம் இந்திராணி வந்து இந்திரனோட சக்தியாக உருவெடுத்தவங்க இந்திராணி அப்படிங்கிறோம் சாமுண்டீஸ்வரி யம தர்ம ராஜாவோட சக்தியாக உருவெடுத்தவங்க சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஏழு தெய்வத்துக்குமே ஏழு வகையான குணநலங்கள் உண்டு அவங்களை வழிபடுறதுனால நமக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை என்னென்ன அப்படின்னா ஒரு திருமண தடையாகட்டும் எல்லா விஷயங்களும் ஒரு காரிய தடை அல்லது ஒரு சொத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய னை பிச் பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சப்த கன்னிகளோட வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நேற்றுல நம்மளுடைய ஆதி காலம் தொட்டு இருந்து வரக்கூடியது சப்த கன்னிகள் வழிபாடு நிறைய இடங்களில் பார்த்தோன்னா ஒரு ஏழு அப்படியே குமிழ் குமிழா அதில் எந்த உருவமும் இருக்காது ஏழு வெறுமனே வந்து ஒரு அப்படியே குமிழா லிங்கம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சு அதை வந்து கண்ணி பூஜை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இன்றைக்கும் நிறைய பேருக்கு குல தெய்வமாக இருந்து அருள் பாலிச்சிட்ருக்கக்கூடிய சப்த கன்னிகளுக்கு தான் நம்ம விளக்கு கடையில் ஒரு விளக்கு வந்து புதுசாக வந்திருக்கு அந்த விளக்கை தான் உங்கள் எல்லாேருக்கும் வந்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இப்போது நாம் பார்த்துட்டுருக்கிறது தான் சப்த கன்னிகள் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது காமாட்சி விளக்கு வடிவிலையே அதை அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஏழு கன்னிகளும் ஒரே வரிசையில் நேராக உட்கார வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் இந்த விளக்கு என்னென்னா ஹைட்டு ரொம்ப கொடுக்காமல் ஏன்னா காமாட்சி விளக்குனாலே நம்மளுக்கு ரவுண்டு மாதிரி வரும் இல்லையா அப்படி இல்லாமல் இதை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அந்த ஏழு கன்னிகளோட உருவமும் அதில் இருக்குது கீழே வந்து நம்மளுடைய காமாட்சி விளக்கோட உருவமாகவே இது வந்து இருக்குது நிறைய பேர் இருந்தாங்க எங்களுக்கு சப்த கன்னிகளில் விளக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க தனித்தனி உருவம் வச்சு செய்கிறத விட இந்த விளக்கு வந்து நம்மளுக்கு சிம்பிளாக எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் ஏற்றக்கூடிய அளவுக்கு வந்து நல்லா சின்னதாகவும் இருக்குது இந்த விளக்கோட எண்ணெய் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நூறு எம்எல் இதில் கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்கும் நூறு எம்எல் வரைக்கும் இதில் எண்ணெய் ஊற்றலாம் இந்த விளக்கை வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் விளக்கு வாங்கின உடனே அது எது எதில் வைக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க கண்டிப்பாக ஒரு தட்டு அல்லது இந்த மாதிரி வாங்குவாங்க இதுக்கு பேர் பின்ட்ரேன்னு நாங்கள் சொல்கிறோம் இதுவும் வந்து உங்களுக்கு அழகாக நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் இதுக்கு கீழே வந்து சின்ன கால் இருக்கிறதுனால தரையில் இல்லாமல் தட்டு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஹைட்டும் வந்து இதில் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்குறது இதுக்கு வந்து நாங்கள் வந்து கட்டை முக்காளி அப்படின்வோம் இதுக்கு பேர் அதாவது ஷார்ட்டான ஒரு முக்காளி அப்படிங்கிறோம் இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் இப்போ விளக்கு வந்து இது நல்லா தாராளமாக பெரிய சைஸில் தான் நாங்கள் இதை வச்சுருக்குறோம் சுற்றி நம்ம பூ வச்சு கூட நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம் அது மாதிரி பிளேட்லேயும் வச்சுருக்குறோம் இந்த பிளேட் வந்து ஃப்ளவர் பிளேட்டுன்னு சொல்லுவோம் அதுலேயும் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்தும் அழகாக வாங்கிக்கலாம் பார்த்து நீங்களே தட்டு செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் அந்த மாதிரி கேட்டீங்கனாலும் உங்களுக்கு வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த சப்த கன்னி விளக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காமில் இந்த சப்த கன்னிகள் விளக்கு வந்து அவைலபிள் இருக்குது அல்லது நீங்கள் இதை வந்து இப்போ நம்ம காமிச்ச மாதிரி இந்த கட்டை முக்காளி தட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்